ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் ஃபோர் அண்ட் இன்ஜினியர் டிசைன்ஸ் சேட்டலைட் டிஸ் வித் எ பேரபோலிக் கிராஸ் எக்ஷன் த டிஷ் இஸ் ஃபைவ் மீட்டர் வைட் அட் த ஓப்பனிங் அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் ஃப்ரம் தி வெட்டக்ஸ் ஓகே ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு சேட்டிலைட் டிஷ் வந்து டிசைன் பண்ணுறாரு அது வந்து பேரபோலிக் ஷேப்பில் இருக்குது அதோடய கிராஸ் செக்ஷனோட வித்து வந்து அந்த டிஷ்ஷோட வித்து வந்து சொல்லியிருக்காங்க ஃபைவ் மீட்டர் ஓகேயா நெக்ஸ்ட்டு அந்த ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் ஃப்ரம் தி வெட்டெக்ஸ் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கோஆ்டினேட் சிஸ்டம் வித் தி ஆர்ஜின் அட் த x அண்ட் and the அண்ட் த of ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஃபைண்ட் அண்ட் the ஆஃப் தி so, equation ஸோ parabola ஆஃப் okay கேட்டிருக்காங்க x அது எக்ஸாக்சிஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு find தி டெப்த் ஆஃப் தி satellite டிஸ்க் அட் த vertex ஸோ அதோட டெப்த்தை கேட்டிருக்காங்க இதிலேருந்து வெட்டாகஸ்லேருந்து அந்த சேட்டலைட்டோட டெப்த் ஓகே ஸோ ரே சிம்பிளான கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது இது எக்ஸாக்சிஸ் தானே சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பேரபோலாவை இப்படி வரைஞ்சிக்கோ ஓகே ரைட் பார்த்து வரைஞ்சிக்கோ நெக்ஸ்ட்டு அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த வித்து வந்து அந்த பாரபோலாவோட வித்து வந்து சொல்லியிருந்தாங்க எவ்வளவு ஃபைவ் மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க ஒயிடு அப்படிதானே ஃபைவ் மீட்டர்னு சொல்லும்போது இப்போ பேரபோலா ஒயிட்ன்னு சொல்லும்போது இந்த ரைட் சைடில் வந்து உனக்கு ஃபைவ்ல பாதி எடுத்துக்கோ டூ பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி லெஃப்டில் என்ன ஆகும் டூ பாயிண்ட் ஃபைவ் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது மைனஸ் போடக்கூடாது ஓகே டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட ஃபோக்கஸ் வந்து வெட்டக்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது வெட்டக்ஸ் வந்து ஜீரோன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த ஆர்ஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒன் பாயிண்ட் டூவில் இருக்குது ஓகே அது வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் எஸ்னு போட்டிருக்கோம் ஓகே ஸோ ஆர்ஜினுக்கும் அந்த ஓகே சென்டருக்கும் அந்த ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஜீ ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் அப்புறம் உன்னோடய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட டெப்த்து என்னது அப்படின்னா இந்த வெட்டெக்ஸில் இருந்து இந்த வித்திருக்குல்ல அந்த இந்த தூரம் பேஸு அதுக்குள்ள தூரம் அதான் என்னது டெப்த்து ஸோ ஜீரோல ஜீரோலேருந்து இது வர ஓகே ஓரோ இல்லை இருந்து ஓகே ஓயிலேருந்து இது உள்ள டிஸ்டன்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் அது நம்ம எக்ஸ் ஒன்னுன்னு எடுத்துப்போம் ஓகே அப்போ நம்ம எக்ஸ் ஒன் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ இந்த பாயிண்டை வந்து பிளாட் பண்ணுற பிளாட் பண்ணும்போது இங்கே இருந்தீங்க வரவு தூரம் எக்ஸ் ஒன் இங்கே இருந்து வர உள்ள தூரம் என்னது ஒய் ஒய்யோட வேல்யூ வந்து

4 இன்ச்சு ஒன் பாயிண்ட் டூ இன்ச்சு எக்ஸ் 4 அப்புறம் 4 பாயிண்ட் 48 ஃபோர் அதுல அப்படின்னா ஃபோர் டோல்ஸார் ஃபார்ட்டி எயிட் இது வந்து equation ஒன்னாக போட்டுக்கிறேன் அப்புறம் தான் சொல்கிறேன் passes பாசஸ் த்ரூ அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்கல ஸோ நம்ம தான் பிளாட் பண்ணுவோம் அந்த பாயிண்ட் அதை சப்ஸ்ட்யூட் பண்ணி எக்ஸ் ஒன் கம்மா டூ பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் உனக்கு எக்ஸோட பிளேஸில் எக்ஸ் ஒன்று ஒய்யோட பிளேஸில் டூ பாயிண்ட் ஃபைவை போடுறேன் இப்போ ஒன் இம்ப்ளைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் த ஹோல் ஸ்கார் இருக்கட்டு ஃபோர் பாயிண்ட் எயிட் இன்டூ எக்ஸ் ஒன் ஓகே இன்ஸ்டாஃப் எக்ஸ் என்ன சொல்லணும்னா நம்ம எக்ஸ் ஒன்று சொல்கிறேன் அப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் த ஹோல் ஸ்கார்னு எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அது டினாமினேட்டரில் வரும் ஓகேயா சரி இப்போ என்ன ஆகிடுச்சு உனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பை ஃபோர் பாயிண்ட் எயிட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் மேலே நியூ மரேட்டரில் தான் இருக்குது அதனால் அந்த சைட மட்டும் அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணு எக்ஸ் ஒன்ல லெஃப்ட்லையும் இந்த பக்கம் இருக்க வேலையை அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பை ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்குதுல அதை ரைட்டில் போகிறேன் எடுக்கும் எடுக்கும்போதே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆக்சுவலாக அது வந்து டுவெண்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அழகாக எழுதலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஒன்றில் ஒரு பிளேஸ் இருக்குது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று ஒன் ஒன் ஒன்று எவ்வளோ டூ ப்ளேஸஸ் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கு பதிலாக நம்ம என்னென்ன எழுதலாம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் பாயிண்ட் எயிட் ஓகேயா நெக்ஸ்ட்டு பாரு ஸோ நியூமரேட்டரில் உனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு பிளேஸ் இருக்குது டினாமினேட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ளேஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா மேலேயும் கீழையும் ஸோ ஒரு டென்னால் மல்டிப்ளை பண்ணிக்கு டினாமினேட்டரில் இருக்க டெசிமல் போயிடும் அதுக்கு தான் ஸோ இல்லைன்னா ஹண்ட்ரட் வச்சும் பண்ணலாம் ஹண்ட்ரட் வச்சும் பண்ணால் உனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிடைக்கும் நான் இப்போது ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ டென்னால் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணும்போது சிக்ஸ் பாயிண்ட் என்ன தான் மாறிடும் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்டாக மாறிடும் ஃபோர் பாயிண்ட் எயிட் 48 மாறினோம் ஃபோர்ட்டி எயிட்டாக மாறும் ஸோ டூ ஃபைவ் பை ஃபார்ட்டி எயிட் இனி சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவை நம்ம ஃபார்ட்டி எயிட்டால டிவைட் பண்ணணும் ஸோ ஒன் ஃபோர்ட்டி எயிட் இஸ் ஃபார்ட்டி எயிட் அப்புறம் சப்ராக்ட் பண்ணு ஸோ இதில் டூல போகாது டுவெல் டுவெலில் எயிட் போயிட்டுச்சுன்னா எவ்வளோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் போயிடுச்சு இது வந்து பாரம் பண்ணும்போது ஃபைவ் ஆகும்ல ஃபைவ்ல ஃபோர் போயிடுச்சுன்னா ஒன் ஸோ அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது மேலே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஃபைவ் எடுத்துக்கோ இது எவ்வளோ டைம் இருக்குன்னா த்ரீ டைம்ஸ் இருக்கும் பாரு த்ரீ எயிட்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் ரிமைனிங் டூ த்ரீ ஃபோர்ஸாக ஃபோர் டுவெல் டுவல் ப்ளஸ் டூ எவ்வளவு ஃபோர்டீன் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒரே ஒரு வித்தியாசம் ஒரு ஒன்று மட்டும்தான் இருக்குது ஓகே சப்ளை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது ஒன்று ஸோ இனி அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது கண்டிப்பாக அது மோர் தேன் ஃபைவ் போகாது ஸோ இதோடய முடிச்சிக்கலாம் ஓகே ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன இருந்துச்சு இக்வேஷன் ஆஃப் பேரபோலா கேட்டுதாங்க இக்யூஷன் ஆஃப் பாரபோல் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இக்குவேஷன் ஒன் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே எழுதுறோம் வைஸ்கார் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் எயிட் எக்ஸ் ஓகே வைஸ்கார் இக்குவல் டு 4.8x பாயிண்ட் எயிட் எக்ஸ் அப்புறம் the depth of டெப்த் satellite dish at the அட் த நம்ம டெப்த்தை என்னென்ன எடுத்துக்கிறோம் x1 ஒன்றுன்னு தானே எடுத்துருக்குறோம் அப்போ எக்ஸ் என்ன வேல்யூ கிடச்சிச்சோ அதுதான் நம்மளோட டெப்த் எவ்வளோ கிடச்சிருக்கு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஸோ அப்போ டெப்த் ஆஃப் தி சேட்லைட் டிஷ் அட் த வெட்டக்ஸீஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஓகே